அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஈஷாயோக மையம் சார்பாக மற்றும் சர்வதேச யோகா தினத்தை யோகா தினத்திற்காக இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைவருக்கும் யோகா தின வாழ்த்துக்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்தமைக்கு. சமீபமாக ஒரு கிரமட்டோரியம் சம்பந்தமாக ஒரு சில தவறான செய்திகள் வந்து முன்வைக்கப்படுது. ஃபேக்ட் என்னன்னு தெரியாமல் என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் இது ஃபேக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இனிஷியலாக நான் என்ன நடந்திருக்கு, இது எங்கே தொடங்குச்சு, இன்றைக்கி எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்றேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் வந்துடும், லீகலாக என்ன கிரவுண்ட்ஸில் இருக்கிறாங்க, என்ன இதுன்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த விளக்கம் கொடுக்கறதுக்காக முற்பட்டுருக்குறோம். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து அரசாங்கத்திலேருந்து பஞ்சாயத்துக்கு வந்து எல்லா பஞ்சாயத்துகளுக்கும் வந்து எலக்ட்ரிக் கிரமட்டோரியம் வந்து நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வருது அந்தந்த பஞ்சாயத்துக்கு, அவங்களோட ஓன் ஃபண்டிங்கில் பண்ணிக்கிற மாதிரி பஞ்சாயத்தில் வருது உங்களுக்கு. அப்போ வந்து எந்தெந்த பஞ்சாயத்துலலாம் லிஸ்ட் எடுக்கிறாங்க, சர்வே எடுக்கிறாங்க, முடியாதவங்க விட்டுறாங்க, வேணும்னா அவங்களே எடுத்து பண்ணிக்கலாம், இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிக்கலான்னு. ஸோ இந்த பகுதியில் இருக்கிற பஞ்சாயத்துலேருந்து ஒரு கிரமட்டோரியம் இன்றைக்கி நீங்கள் அமைக்கணும்னா, எலக்ட்ரிக் மாடர்ன் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கிரமட்டோரியம் பண்ணணும்னா மினிமம் 1.5 கோடி ரூபா ஆகும் ஒரு மிஷினுக்கு உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து லோக்கல் இருக்கிற மக்கள் எல்லாம் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க, கலெக்டருக்கும் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு மாடர்ன் கிரமட்டோரியம் வேணும், எலக்ட்ரிக் கிரமட்டோரியம் வேணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பஞ்சாயத்துலேருந்து நம்மளை அணுகிறாங்க, அது இல்லாமல் ஊர் பொதுமக்கள் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தாண்டி தான் அடுத்த கிரமட்டோரியம் இருக்குது. 12 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து மின்மயானமோ கேஸ் மயானமோ கிடையாது. இங்கேருந்து இங்கே யாரோ ஒன்றுனா 12 கிலோமீட்டர் வேறு ஒரு பஞ்சாயத்துலேயோ வேறு ஒரு இடத்துக்கு போய் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி 1.5 வருஷம் முன்னாடி எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க, பஞ்சாயத்துலேயும் தீர்மானம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து கலெக்டர் ஐயாவுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி அனுமதி கேட்டிருந்தோம், இந்த மாதிரி எலக்ட்ரிக் கிரமட்டோரியம் கட்டணும், ஊர் மக்கள் கொடுத்த மனு, அவங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கிற மனு எல்லாத்தையும் வச்சு நாங்கள் கலெக்டர் ஐயாவுக்கு வந்து நாங்கள் மனு கொடுக்குறோம். கலெக்டர் ஐயா வந்து இது எல்லாமே பரிசீலனை பண்ணிவிட்டு கன்சர்ன் அத்தாரிட்டி, பஞ்சாயத்து யூனியனில் இருக்கிற கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு கொடுத்து அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. நாங்களும் அந்த ப்ரொசீஜர்லாம் பஞ்சாயத்து இதில் இருக்கிற எல்லா ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தேவையான ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்து அதுக்குண்டான பர்மிஷன் பஞ்சாயத்தில் முதல்ல கிரமட்டோரியம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் கிரமட்டோரியம் கட்டுறதுக்கு உண்டான பில்டிங் பர்மிஷனு வாங்குகிறோம் நம்ம, அதுவும் வாங்கிடுறோம் ரெண்டாவது. இது மட்டும் வாங்கினா கிரமட்டோரியம் கட்ட முடியுமா? கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இது எல்லாமே அப்ளை பண்ணணும். நீங்கள் என்ன மாதிரி கிரமட்டோரியம் கட்டுறீங்க, அதில் என்ன மெஷின் யூஸ் பண்ணுறீங்க, பொல்யூஷன் நார்ம்ஸ் படி அது இருக்கா, இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சப்மிட் பண்ணுறோம். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து கன்சர்ன் டு எஸ்டாப்ளிஷ், சிடிஇ கன்சர்ன் டு எஸ்டாப்ளிஷ் நிறுவுவதற்கான ஒரு அனுமதியை முதல்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம இடத்துல வந்து ப்ரொபோஸ்ட் இடத்துல வந்து எல்லா அரசாங்க அனுமதியும் எடுத்து நம்ம வந்து சிடிஇயோட ப்ராப்பராக நம்ம கட்டுறோம். இது கட்டும்போதே நம்ம வந்து தேவையில்லாத தொந்தரவுகள் எதுவும் வரக்கூடாதுன்னு முனிசிப் கோர்ட்டில் யாருமே இந்த பகுதிக்கு வரக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டரும் வாங்கியிருக்கிறோம். இந்த பகுதி இந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணி வாங்கியிருக்கிறோம். இதுக்கு நடுவில் சுப்பிரமணியம்னு பக்கத்தில் இருக்கிறவர் கோர்ட்டுக்கு போகிறார். அதாவது என்னோடய இடத்துக்கு பக்கத்தில் கட்டுறாங்க, டிஸ்டன்ஸ் வந்து 90 மீட்டர் இருக்கணும், என் வீடு வந்து 10-20 மீட்டருக்குள்ளே இருக்குது, அதனால் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ரூல் படி பஞ்சாயத்து கடைசியாக வந்து 2019 ரூல் படி பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைகோர்ட் ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. அதாவது ஓப்பன் கிரமட்டோரியமாக இருந்தால், திறந்த வழி கிரமட்டோரியமாக இருந்து ஓப்பனில் எரிக்கிறாங்க புதைக்கிறாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் 90 மீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு லால இருக்குது. ஆனால் கிராஸ் கிரமட்டோரியம் இல்லைன்னா எலக்ட்ரிக் கிரமட்டோரியம் இருந்தால் செட்பேக் வந்து 10 மீட்ரு இருந்தால் போதும். இது அனுமதி வழங்கும் போதே சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளோ பஞ்சாயத்தோ எல்லோரும் பார்த்து தான் இதை கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்க்காமலாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க அக்யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நீதிபதிகிட்ட போகிறாங்க, நீதிபதி ஐயா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த விதமான தடையும் பண்ண வேண்டாம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. நீதி நீங்கள் வந்து கிரமட்டோரியத்தை வந்து ஆப்ரேஷன் கொண்டு வரக்கூடாதுங்கிற நாங்களுமே வந்து ரைட்டிங்கில் கொடுத்துருவோம். நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணல, ஏன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலேருந்து சிடிஓ வாங்கணும், சிடிஇ எஸ்டாப்ளிஷ்க்கு வாங்குகிறோம், ரெண்டாவது அடுத்த ப்ராசஸ் வந்து சிடிஓ அப்ளை பண்ணி அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்தா தான் போவாங்க. ஸோ நாங்கள் எதுவும் ஆப்ரேஷன்லாம் பண்ணல, கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணணும்னு
நீதிமன்றத்திலேருந்து தடை உத்தரவு எதுவும் கொடுக்கல. நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கோங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கங்கிறதோட முடிச்சிடறாங்க. இதுதான் நீதிமன்ற சைடில் நடந்து அவங்க தொடர்ந்த வழக்கில் நடந்தது. இதுக்கு நடுவில் அவங்களே எந்த விதமான சட்ட ரீதியானவோ அரசாங்க ரீதியானவோ எந்த அங்கீகாரமும் எதுவும் இல்லாமல் தன்னைத்தானே வந்து உண்மை அறியும் குழு அதுன்னு சொல்லிக்கிட்டு 14ஆம் தேதி நினைக்கிற 14ஆம் தேதி அவங்களே சோஷியல் மீடியாவில் போடுறாங்க, நாங்கள் வந்து பஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம், நிறைய பேர் வாங்கங்கிறாங்க, ஆளே வரல அதுக்கு. அப்புறம் சுற்றி முற்றி இருக்கிற ஆளெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 10-12 பேரை கூட்டிகிட்டு வர்றாங்க. வரும்போது நாங்களும் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் இருக்குது, எங்கள் இடத்துக்குள்ளே வரக்கூடாது, பப்ளிக்கில் இருந்து அவங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம், எங்கள் பர்மிஷன்ஸ்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு கோர்ட் ஆர்டரும் இருக்குது, இதை மட்டும் சொல்கிறோம் நாங்கள். காவல்துறையும் எங்களுக்கு வந்து அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அவங்களும் இங்கே வந்து இருந்து எங்கள் சேஃப்டிக்காக வந்து நிற்கிறாங்க. அவங்கள வந்து பொது இடத்துல தடுத்து நிப்பாட்டும் போது அத்துமீறி எங்கள் இடத்துக்குள்ளே வாகனத்தை செலுத்த சொல்லி எங்கள் இடத்துக்கு உள்ளே வராங்க. எங்களுக்கு எங்கள் இடத்துக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி நாங்கள் கண்டு உண்மை கண்டறியும் குழு அது இதுன்னு சொல்லும்போது தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஒரு எப்படி சொல்கிறது கைகலப்புன்னு கூட தள்ளுமுள்ளு மாதிரி நாங்கள் நடந்தது. காவல்துறையினர் அந்நேரம் இருந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு அதுக்கப்புறம் அனுப்பிட்டாங்க. இதுதான் நடந்த உண்மையை ஒழிய இருங்க நான் முடிச்சிடறேன் அண்ணா, நான் முடிச்சிடறேன் நான் சொல்ல வந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னு தானே என்னென்னு புரியும். இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வி நான் பதில் சொல்கிறேன் நான் நமக்கு. ஸோ இது நடந்துருக்குது. அங்கே நடந்தப்போ கூட அவர் பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் அவர், நீங்கள் நல்லா உங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அதில் கண்டினியூட்டி வர்றேன் நான். அவங்க வந்து தாக்குனார்னு அவர் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் நாங்கள் அமைதியான முறையில் தான் நிற்கிறோம், உள்ளே அவங்க எங்கே இடத்துக்குள்ளே வராங்க. என்ன நாங்கள் வந்து பப்ளிக் ஸ்பேஸ்க்கோ எங்கேயும் போய் நாங்கள் எதுவும் பண்ணலை. ஸோ இது நடந்ததுக்கு தெரியும் அவங்களுக்கு. அவங்கள்ட்டே நீங்கள் பேட்டியில் அவங்க பேட்டி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கு பதில் அதுலேயே இருக்குது. முற்பட்டார்கள் ஏதோ சொல்லணுங்கிறக்காக முற்பட்டார்கள் தான் சொல்கிறாரே ஒழிய அவங்க வந்து எங்கேயுமே வந்து ஈடுபட்டாங்க போனாங்கன்னு சொல்லலை உங்களுக்கு. இதுதான் நடந்த உண்மை. ஸோ நாங்கள் சட்ட ரீதியாக அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை இருக்குதோ அது எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொசீட் பண்ணி போயிட்டுருக்குறோம். எந்த விதமான ப்ரொசீஜர் லேப்ஸோ எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது. இதுக்கு உண்டான எல்லா ஆவணங்களும் A to Z இதுக்கு தேவையான எல்லா ஆவணங்களும் சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்றத்தில் இருக்குது. அதை பார்த்துட்டதுக்கு அப்புறம்தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுத்தணும்னு கேட்டதை நீதிமன்றம் நிறுத்தாமல் ப்ரொசீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் இதை கட்டி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி முடிச்சாச்சு, 99% முடிச்சாச்சு. அடுத்து கோர்ட் என்ன சொல்லுதோ கோர்ட் அனுமதியோடு நாங்கள் ஃபர்தராக லீகலாக என்ன சொல்கிறோம் அதெல்லாம் அப்ரோச் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்குறோம். லீகல் பர்மிஷனோட மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ணுவோம். இன்னும் இந்த கிரிமட்டோரியம் வந்து ஆப்ரேஷனுக்கு வரவே இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரிமட்டோரியத்தோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 1.5 கோடி ரூபா ஆகுது. ஒரு மிஷின் கிரிமட்டோரியத்துக்கு 1.5 கோடி ரூபா. எதுக்கு 1.5 கோடி ரூபா ஆகுதுன்னா அவ்வளவுக்கு உண்டான பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எக்யூப்மெண்ட்ஸ் அதில் இருக்குது. யாரோ ஒருத்தர் கிரிமேஷன் பண்ணுறோம்னா அந்த புகை வந்து 3 சேம்பர் வழியாக போய் கம்ப்ளீட்டாக அந்த புகை எல்லாமே தண்ணியில் அதுக்கப்புறம் வெவ்வேறு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நாம்ஸ் படி எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஆஷஸ் கூட இங்கே எதுவும் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆஷஸை டிஸ்போஸ் பண்ணுறது கூட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் நாம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் 14 கிரிமட்டோரியம் ரன் பண்ணிகிட்ருக்குறோம். பெசன்னர் கிரிமட்டோரியம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு எவ்ரி இயர் நாங்கள் அவார்டு வாங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ரன் பண்ணுற 14 கிரிமட்டோரியம் போய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ சுத்தமாக இருக்குமோ அந்தளவுக்கு சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிரிமட்டோரியம் பேஸ்டாக இதுதான் நாங்கள் ஃபேக்ட் சொல்கிறதுக்கு இருக்கிறோங்கண்ணா. மற்றபடி ப்ரொசீஜர்லாவோ வெவ்வேறு இவங்க வேறு வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு. ஆப்ரேஷனுக்கே வரல, ஆப்ரேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டோம் இங்கே போட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ யாருமே இந்த பகுதியை சார்ந்தவங்க இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கல. அந்த கேஸ் போட்டவர் கூட என் வீடு இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் வீடு கிடையாது, அது ஒரே ஒரு ஷெட்டு, 8x10 ஏதோ ஷெட் இருக்குது, அட்டாச் டாய்லெட் கிடையாது. அதுக்கு அந்த பில்டிங்க்கு பஞ்சாயத்து பர்மிஷன் கிடையாது. ஏன்னா அங்கே பில்டிங் அவருங்க சரியான முறையில் அவங்க அப்ளை பண்ணலை. அந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால யாருமே அனுமதியும் கொடுக்க முடியாது அந்த இடத்துக்கு. பர்டிகுலர் அந்த சர்வே நம்பருக்கு வேறு ஒரு இஷ்யூ இருக்குது, கேஸில் இருக்குது. அவங்க பில்டிங் அட்மிஷன் பில்டிங் பண்ணக்கூடாதுன்னு தடை உத்தரவு இருக்குது. அதை மீறி அவங்க கட்டடத்தை கட்டி பிரச்சனை உருவாக்கணுங்கிறக்காக இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதுதான் கிரிமட்டோரியம் சம்பந்தமாக உள்ள ஆலந்துறை காவல் நிலையத்தில் 3 பேர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவில். ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் அப்படி உங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. உங்க தரப்புல இருந்து எந்த புகாரையா நீ வரைக்கும் கொடுக்காம? ஆனால் நாங்கள் எங்கள் சைடும் புகார் கொடுத்துருக்குறோம், ரெண்டு பேரும் புகார் கொடுத்துருக்குறோம். அது மேலே நீ எந்த நடவடிக்கை? அது நாங்கள் ப்ரொசீட் லீகலாக நாங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா எங்கள் நாங்களும் புகார் இனிமேல் கொடுத்துருக்கோம். சிசிடிவி தேவையான ஆதாரங்கள் எல்லாம் வச்சு தான் கொடுத்துருக்குறோம்.
நாங்களும் லீகலாக அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோங்க. நாங்கள் எப்படி சண்டை வந்தது உண்மை கண்டு? ஆனால் சண்டையே கிடையாதுங்க. நான் நீங்கள் நான் தான் சொன்னேன், அவரே வந்து முற்பட்டாலும் நீங்களே சண்டைன்னு கிரியேட் பண்ண வேண்டாம். நான் அதுக்கு சொல்கிறேன், நான் சண்டையெல்லாம் வரல. அவங்க இங்கே இடத்துக்குள்ளே வராங்க, அவங்க ரோட்டில் நின்று போராடி இருந்தாலோ ப்ரைவேட் பட்டா லேண்டுக்குள்ளே முனிசிப் கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துக்குள்ளே யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சமீபமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆர்டர்லாம் காட்டுனதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து அங்கே நிற்கிறாங்க. போலீஸையும் மீறி தான் அவங்க உள்ளே வராங்க. காவல்துறை அங்கே இருக்கிறாங்க, இருந்து நீங்கள் உள்ளே வராதிங்கன்னு சொல்கிறாங்க. அதை மீறி தான் உள்ளே வராங்களே ஒழிய அதுக்கப்புறம் தான் நாங்களும் அங்கே நிற்கிறோம். நாங்கள் வந்து வெளியில் போயோ அந்த மாதிரி ஒன்றும் பண்ணல. அது நடக்குதுங்கண்ணா, ரொம்ப நன்றி. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தானே கொடுக்கணும். நம்ம நான் கொடுத்துருக்குறோம், ஆனால் கொடுத்துருக்குறோம், நான் கொடுத்துருக்குறோம், 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 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அரசாங்க கோர்ட்டோ அரசாங்கமோ அரசு சம்மந்தப்பட்டவங்களோ நீதித்துறை சம்மந்தப்பட்டவங்களோ இந்த குழுவை அமைக்கலை. ஏன்னா ஒரு சில மீடியா வந்து நீதித்துறையினால் நியமிக்கப்பட்டது அரசாங்கங்கிறாங்க. அந்த விதமான எந்த விதமான கோர்ட்டோ அரசாங்கமோ நியமிக்கப்பட்ட குழு இல்லை. இவங்களாம் செல்ஃபாக ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்றேன். அதுக்கும் ஆள் சேரலை. நீங்கள் அன்றைக்கி காலையில் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டாங்க, எத்தனை பேர் வேணால் வாங்க, பஸ்ஸில் கூப்பிட்டு போயிருக்கேன், பஸ்ஸில் அரேஞ்ச் பண்ண, அது கூட ஆள் வரல. உங்களுக்கு எங்கள் இடத்துக்குள்ளே வரும்போது தான் நாங்கள் வந்து உள்ளே வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு உண்டான எங்களுக்கு தார்மீக அடிப்படை இருக்குது. கோர்ட்டோட ஆர்டரும் இருக்கிறதுனால நாங்கள் இதை ப்ரொசீட் பண்ணிக்கிறோங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா, தேங்க்யூண்ணா. இல்லைண்ணா, இப்போ அது அது இல்லை, அது ஏதோ போயிட்டுருக்குதுன்னா நாங்கள் லீகலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அன்றைக்கி ஆதரவாக இருக்க போய் தான் காவல்துறை வந்து முழுக்க முழுக்க நமக்கு ஆதரவாக இருக்க போய் தான் அன்றைக்கி நம்ம கூட நின்னாங்க. இன்றைக்கி என்றைக்குமே நமக்கிட்ட வந்து காவல்துறை வந்து நமக்கு தேவையான சட்ட ரீதியான என்ன இருக்குதோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. காவல்துறை அன்றைக்கி இருக்க போய் தான் அவங்க எங்களை தாக்காமல் பாதுகாத்துக்கிட்டாங்களே ஒழி. ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் இருக்குது. இங்கே வந்து 2016 இவங்க இதே மாதிரி வந்து அன்றைக்கி ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் அவங்களும் சொல்கிறாங்க 16 நாங்கள் வந்தோன்னு. அப்போவே வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு 2016 இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருக்குது. இதெல்லாம் இருக்க போய் தான் காவல்துறை நம்ம கூட இருக்க போய் தான் எங்களை சேஃப்கார்டு பண்ணாங்க அவங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா, தேங்க்யூ. அண்ணா, என் பேர் தினேஷ் ராஜா. நான் ஈஷா ரெப்ரசன்ட் பண்ணி நிர்வாக குழுவில் நானும் ஒரு அங்கத்தினர். நன்றிங்க, தேங்க்யூ.